ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு வாய்ஸ் வருது, இது வருண் மேமோட வாய்ஸ் மாதிரியே இருக்கு. நாங்க யோசிச்சுட்டு இருப்போம், திடீர்னு ட்ரெயின்ல இருந்து ஒரு ஃபிகர் எட்டி பாக்குறாங்க, யாருன்னு பார்த்தா வருண் மேம் இருக்காங்களா அந்த படத்துல, அப்படிதான் ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. என்ன அப்படி ஒரு ட்விஸ்டான கேரக்டர் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாம், அது உங்க வாயால் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ட்விஸ்டான கேரக்டர்னா பிகாஸ் கதை வந்து பிளாட்டோட இது வந்து சோல்ல இருந்து நான் ஒண்ணுமே இருக்காது. டோன்ட் கிவ் ரைஸ் டு தி கிளைமாக்ஸ், டோன்ட் கிவ் ரைஸ் டு தி செகண்ட் ஹாஃப். ஸோ அந்த செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அது. எனக்கு என்னன்னா இந்த லீடா இல்ல நான் லீடா, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தோஸ் லீட் நான் லீட். ஸோ எனக்கு படத்துல எனக்கும் சாங் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ இந்த லீடு நான் லீட் ஐ டோன்ட் லுக் அட் தட், இட்ஸ் த ரோல் தட் மேட்டர்ஸ். அண்ட் ஐ ஃபீல் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் இஸ் ஸ்கிரிப்ட். ஓகே, ஐ திங்க் தட் இஸ் த ஹீரோ ஃபர்ஸ்ட். And based in that script hero and we are all just characters in the film. That's how I look at cinema. And in the padathil pottu irukku, I think my character is written so beautifully. And Thiru's done a beautiful job of the character. And I love playing Bhairavi. Edhukku na vandhu neenga sonninga oru figure undu cinema. Ena figure ni yaarum edhukku koopitrukke mattaanga. Illa ma'am, so adha padathil irukku indha padathil dhaan irukkum. Because he showed me like a, he showed the feminine side of me. When I say feminine, it's not that I'm not a woman, I'm very much a woman. But the point is, I'm just saying that usually Varun is like a bold or aggressive, and that's why always cut it. In the feminine side has not come out in any film. In the padathula vandu, Thiru has shown me as a very middle class, like a working girl, you know, and the chudidar feel, and the sweet, innocent, ஒரு இன்னசென்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க அந்த கரெக்டர்ல. சோ தட்ஸ் பியூட்டிஃபுல் ஆஃப் தி ஃபிலிம். அங்க தென் உங்களுக்கான கேள்வி, அவங்க பேசும்போது எனக்கு இந்த கேள்வி டக்குன்னு தோணிடுச்சு. ஜெனரலா வரும் மேம் வந்து ஆடியோ லான்ச்ல சொன்னா நாங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பா படத்துக்கு முன்னாடினு சொல்லிட்டு, யூஷுவலாவே அவங்க ரொம்ப டாம் பாய்ஸ் தான் இருப்பாங்க, அவங்க அப்படியே பார்த்துட்டு ஒரு பெண்மையா எப்படி காட்ட முடிஞ்சிச்சு உங்களால அந்த ஒரு ஃபீல், வரும் இப்படி காமிச்ச நல்லா இருக்கும் அப்படிங்கற ஃபீல் எப்படி வந்துச்சு? இல்ல ஆக்சுவலா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அவங்க வந்து இப்படி தான் அவங்களோட இயல்பு இதுதான். பட் என்னென்னா நடிப்புன்னு வரும்போது நம்ம என்ன விரும்புகிறோமோ என்ன எதிர்பார்க்குறோமோ அதை 100% கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறவங்க தான் அவங்க. அதனால் எனக்கு அது பெரிய கஷ்டமாக தெரியலங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறதால எனக்கு வந்து என்னமோ தெரியல, அது நல்லா நடிக்கிற எல்லாருமே இதில் அமைஞ்சாங்கங்க. அதாவது கார்த்திக் சாரில் ஆரம்பித்து அந்த கடைசியாக சொல்லுவோம் இல்லையா, லாஸ்ட்டாக இதில் யார் நடிச்சிருக்காங்க சின்ன ரோல், அது வரைக்குமே வந்துட்டு அவ்வளோ தன்னோட ப்ரொஃபஷனை நேசிக்கிற நடிக்கிற அந்த மாதிரி ரொம்ப ஒரு சின்ன, நம்ம சாங் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் பட் சாங்குக்காக இவங்க ரெண்டு பேர் எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரெயின் ரொம்ப பெருசு. அதே மாதிரி வரலட்சுமி வந்து அவங்க லுக்ஸை மாற்றணும், அவங்கள என்னென்னா கொஞ்சம் மெதுவாக பேச வைக்கிறது கஷ்டம், அவங்க என்ன வேணால் பண்ணிடுவாங்க, கொஞ்சம் ஸ்லோவாக பேச வைக்கிறது கஷ்டம். பட் அதுக்கு அவங்க ஆன கான்ஷியஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது, மெதுவாக ஒரு ஒரு டைலாகும் நிறுத்தி நிதானமாக பேச வச்சு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே தெளிவாக வந்து அமைஞ்சிச்சுன்னு சொல்லுவேன் நான். அதனால் எனக்கு எதுவும் கஷ்டமாக தெரியல இந்த படத்தில்.